இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு தகவல், ஒரு கத்தாரோட ஒரு ஃபேமிலி விசா ரெக்குயர்மெண்ட்ஸ். அதாவது நிறைய ஒரு ஃபீமேல் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மெயில் பண்ணியிருக்காங்க, என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசியிருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து கத்தாரில் இருக்காங்க, ஆனால் எங்களுக்கு வந்து ஃபேமிலி விசா கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையா? ஸோ என்ன கேட்டகரி இருக்குது, என்ன க்ரைட்டீரியா இருக்குது, ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு குவரிஸ் கேட்டிருக்காங்க. நானும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவுபடுத்திருக்கேன். ஸோ இதன் மூலமாக இன்னொரு தெளிவும் படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கத்தாரோட ஒரு ஃபேமிலி விசா ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது, ஸோ மினிமம் க்ரைட்டீரியா என்ன, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் மினிமம் க்ரைட்டீரியா என்ன. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க, இல்லை ஒய்ஃப் வந்து கூட்டிகிட்டு வர முடியாது. சில பேர் வந்து ஒரு மேரேஜ் அலைன்ஸ் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட ஒரு ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட இது பண்ணியிருந்தாங்க, என்கொயரி பண்ணியிருந்தாங்க. இது போல் அவர் தம்பி வந்து இந்த மாதிரி சேலரி வாங்குறாரு, நாங்கள் வந்து அதாங்க மேரேஜ் ப்ரப்போசலில் இருக்கோம், ஸோ ஒய்ஃபு வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு வர முடியுமா, அவருக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையா இல்லையான்னு எங்களுக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு குவரிஸ் இருக்குது. ஸோ நாங்களும் ஒரு ஆரம்பத்தில் வரும்போது இதெல்லாம் என்கொயரி பண்ணிவிட்டு, சரி ஃபேமிலியோடு நம்ம வந்து இங்கே செட்டில் ஆக முடியுமா அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தி தான் நாங்கள் எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணி இங்கே வந்தோம். ஸோ இது ஒரு சின்ன ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு அட்வைஸ் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஒரு ஃபீமேல், அதாவது ஒய்ஃப் வந்து விட்டுட்டு இங்கே வந்து வேலை செய்துட்ருக்காங்க. சில பேர் வந்து சொல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு இன்கன்வீனியன்சஸும் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கத்தாரோட ஒரு ஃபேமிலி விசா ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஒரு ரெசிடென்ஸ் பெர்மிட் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ ரெக்குயர்மெண்ட்டில் பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷன் ரெக்குயர்மெண்ட், அதாவது ஒரு கேட்டகரி வைஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு லேபர் கேட்டகரி, நான் லேபர் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேபர் கேட்டகரிக்கு வந்து எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி விசா வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு தகுதி வந்து கிடையாது. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன் ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு டெக்னீஷியன் ஆர் அபவ் தட், அதாவது ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். அதே போல் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேட்டகரியாக இருக்கணும். ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை டாக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனில் கூட ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நான் லேபர் கேட்டகரி இது வந்து இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ லேபர் கேட்டகரிக்கு எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கேட்டகரி வந்து கிடையாது. ஸோ பாயிண்ட் நம்பர் டூ என்னென்னா ப்ரொஃபஷன் ரெக்குயர்மெண்ட். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் டூ. ஸோ பாயிண்ட் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி ரெக்குயர்மெண்ட். சேலரி ரெக்குயர்மெண்ட் தான் வந்து ரொம்ப மெயினானது. ஸோ நிறைய பேர் நான் லேபர் கேட்டகரி இருப்பாங்க, ஆனால் அவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 7000 இருக்கும், இல்லை 6000 இருக்கும், 5000, இந்த மாதிரி ஒரு லெஸ் சேலரிஸாக இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவை பார்க்குறப்ப அது அதிகமாக தெரியும். ஆனால் இங்கே வந்து ஒரு ஃபேமிலியை வந்து அழைச்சிட்டு வரணும், ஸோ ஃபேமிலியோடு நம்ம இங்கே வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறவங்க அப்படின்னா, ஸோ மினிமம் க்ரைட்டீரியா என்ன, சேலரி ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 10,000 கத்தாரியால் வந்து அவங்க வந்து சேலரி பேக்கேஜாக இருக்கணும். ஸோ அதாவது மினிமம் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 10,000 இன்க்ளூடிங் அந்த ஒரு அக்காமடேஷன் ப்ளஸ் ட்ராவலிங் இதெல்லாமே இன்க்ளூடடாக இருக்கலாம். பட் ஆனால் அரவுண்ட் 10,000 இருக்கணும், 10,000 மினிமம் இருக்கணும். இது வந்து ஒரு க்ரைட்டீரியா. மினிமம் 10,000 கத்தாரியால் நீங்கள் வந்து உங்களோட சேலரி வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஃபேமிலி வந்து இங்கே வந்து அழைச்சிட்டு வரலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபேமிலி விசா வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு கேட்டகரி, அதாவது சேலரி ரெக்குயர்மெண்ட்டில். ஸோ செகண்ட் கேட்டகரி என்னென்னா, மினிமம் 7,000 கத்தாரியால்னு போட்டிருக்காங்க. அதாவது 7,000 கத்தாரியால் வாங்கலாம், ஆனால் அக்காமடேஷன் வந்து எம்ப்ளாயரே வந்து கொடுக்கலாம். சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அக்காமடேஷனே வந்து சில கம்பெனிஸில் வந்து அலோவ் பண்ணுறாங்க, ஸோ கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேமிலி அக்காமடேஷன் இருக்குது அப்படின்னா 7,000 மினிமம் சேலரி இருந்தாலே போதும். ஸோ இதுதான் ரெண்டு க்ரைட்டீரியாவே வச்சுருக்காங்க சேலரி ரெக்குயர்மெண்ட்டில். ஸோ பேக்கேஜாக பார்க்கும்போது இன்க்ளூடிங் அக்காமடேஷன் ட்ராவலிங் அலோன்ஸ் எல்லாமே மொட்டு மொத்தமாக வந்து ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேக்கேஜில் 10,000 இருக்குது அப்படின்னா உங்களோட ஃபேமிலியை வந்து நீங்கள் வந்து அழைச்சிட்டு வரலாம். ஸோ ஃபேமிலி விசா வந்து அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. அதே போல் செகண்ட் க்ரைட்டீரியாவில் மினிமம் 7,000 கத்தாரியால் ப்ளஸ் ஃபேமிலி ஃப்ரீ அக்காமடேஷன் ப்ரொவைடட் பை தி எம்ப்ளாயர், அதாவது கம்பெனியே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பாயிண்ட் நம்பர் த்ரீ, சேலரி ரெக்குயர்மெண்ட். பாயிண்ட் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் ரெக்குயர்மெண்ட். ஸோ ஒரு ஃபேமிலி விசா கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு அக்காமடேஷன் தேவை. அதுக்கு தான் அந்த ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி கத்தார், இங்கே எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸும் இப்போ யூஏஇ போனீங்கனாலும் இதே மாதிரி ஒரு ஃபிக்சேஷன் இருக்குது. 10,000 கத்தாரியால் வாங்கணும், இல்லை ஒரு 8,000 வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் யூஏஇயில். ஸோ இந்த மாதிரி எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸும், நாட் ஓன்லி கல்ஃப் கண்ட்ரீஸ், எங்கே ஃபாரின் போனாலும்
ஒரு டிபெண்டன்ட் விசாவில் நம்ம ஒரு ஃபேமிலியை வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு மினிமம் சேலரி கேட்டகரி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ கத்தாரை பொறுத்த வரைக்கும் சேலரி பேக்கேஜ் பார்த்துட்டோம். ஸோ சேலரி ரெக்குயர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டோம். அது இல்லாமல் ஹவுசிங் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க, ஃபேமிலி அக்காமடேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து அழைச்சிட்டு வர முடியும். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் அக்காமடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேக்கேஜ்லேயே பார்த்திங்கன்னா ஆஃபரில் பார்த்திங்கன்னா சிங்கிள் அக்காமடேஷன் ஒரு பேசிக் சேலரி ப்ளஸ் அக்காமடேஷன் போட்டிருப்பாங்க, ஆனால் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபேமிலியை அழைச்சிட்டு வர முடியாது. ஸோ ஃபேமிலி அக்காமடேஷன், ஃப்ரீ ஃபேமிலி அக்காமடேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ பேசிக் சேலரி உங்களுக்கு 7000 இருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலிஸ் அக்காமடேஷன் இருக்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ ஹவுசிங் ரெக்குயர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஆஃபீஸ்லேயே வந்து வீடு கொடுக்கணும், இல்லை நீங்கள் தனியாக வீடு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதான் மினிமம் அந்த 10,000 சேலரி நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் தனியாக வீடு எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இதில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அழைச்சிட்டு வரலாம். ஸோ இதுதான் அந்த 4 ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் அப்ளைங் த ஃபேமிலி விசா. ஸோ ஃபேமிலி விசா ரெக்குயர்மெண்ட்ஸில் இந்த 4 வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேமிலி விசா அப்ளை பண்ணலாம். அப்படின்னு பார்க்கும்போது ஃபேமிலி விசா அப்ளை பண்ணுறதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் இவ்வளோ தான், அந்த 4 பாயிண்ட்ஸ் தான். இது வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா ஃபேமிலி விசா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மெட்ராஸ் 2 மூலமாக அப்ளை பண்ணலாம், இல்லை டைரெக்டாக வந்து எம்ஓஏ மூலமாகவும் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம வந்து ஃபேமிலி விசா அந்த ஆர்பி, ஸோ இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்றத வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அப்ளைங் த ஃபேமிலி விசா. ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணல, மேரேஜ்னால் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, எனக்கு வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லை, நாங்கள் வந்து வர முடியுமா, இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அப்ளைங் த ஃபேமிலி விசாவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட ஒரு ஸ்பான்சர், அதாவது இங்கே இருக்கிற உங்களோட ஸ்பான்சர் யாரோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து ரெசிடென்ஸ் பர்மிட்டாக இருக்கணும். ஸோ ரெசிடென்ஸாக இருக்கணும், அதாவது ஃபாதராக இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ரெசிடென்ஸ் பர்மிட் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சரோட ரெசிடென்ஸ் பர்மிட்டோட ஒரு காப்பி, அதாவது கத்தார் ஐடி காப்பி, பாயிண்ட் நம்பர் 1. ஸோ டாக்குமெண்ட்ஸ் ரெக்கவர்டில் இதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா காப்பி ஆஃப் தி பாஸ்போர்ட் ஆஃப் தி ஸ்பான்சர். ஸோ உங்களோட ஸ்பான்சர் யாரோ அவரோட ஒரு காப்பி ஆஃப் தி பாஸ்போர்ட், பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்னென்னா விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த ஃபேமிலி விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய டைப்பிங் சென்டரில் போனீங்கன்னா அவங்களே வந்து ரெடியாக வச்சுருப்பாங்க, எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. பட் ஆனால் நீங்களே வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கத்தாரோட ஒரு போர்ட்டல், அதாவது portal.gov.qa போனீங்கன்னா ஃபேமிலி விசா அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி, அரபிக்கில் இருக்கும், ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து ஃபில்அப் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஃபேமிலி விசா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு போன தேவையான டாக்குமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது, ஃபேமிலி விசா அப்ளிகேஷன் ஃபார்ம், பாஸ்போர்ட் ஆஃப் தி ஸ்பான்சர், கத்தார் ஐடி ஆஃப் தி ஸ்பான்சர், அதே போல் யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு பாஸ்போர்ட் காப்பீஸ் வேணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினானது மேரேஜ் சர்டிஃபிகேட். ஒரு ஒய்ஃபை நீங்கள் இங்கே வந்து அழைச்சிட்டு வரீங்க, இல்லை ஒரு உங்களோட ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மேரேஜ் சர்டிஃபிகேட் மட்டும் பார்த்தாது, அது வந்து அட்டஸ்டேஷன் வாங்கணும். ஸோ என்னென்ன அட்டஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, பட் மெயினானது என்ன அப்படின்னு சொல்லணும்னா கத்தார் எம்பாசி. ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க கத்தார் எம்பாசியில் அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும். அதே போல் இங்கே வந்துட்டு இந்தியன் எம்பாசி கத்தாரில் இருக்கிற இந்தியன் எம்பாசியில் அட்டஸ்டேஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் மோஃபா, மோஃபான்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். ஸோ இது மூணுமே வந்து வாங்கியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டு. அதே போல் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா சில்ட்ரனோட ஒரு பர்த் சர்டிஃபிகேட். ஸோ இது ரெண்டும் முக்கியம். இது இல்லாமல் நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஃபேமிலி விசா போட முடியாது. ஸோ நீங்கள் வந்து மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா இதுக்குன்னு நாங்கள் கூட அப்படி தான் பண்ணோம். ஸோ கல்ஃப் கண்ட்ரிஸ் நாங்கள் வந்து வெளியில் வரணும்னு பிளான் பண்ணும்போது தான் நாங்கள் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது ஒரு 1 or 2 days அந்த இது சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, மேரேஜ் சர்டிஃபிகேட். அதை வாங்கிட்டு அட்டஸ்டேஷன் வாங்கணும். இதெல்லாமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது. ஸோ அட்டஸ்டேஷன் வாங்கினா தான் அவங்க வந்து இங்கே ஃபேமிலி விசா வந்து அப்ளை பண்ண முடியும். அதே போல் சைல்டுக்கும் பர்த் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட்டும் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கணும். ஸோ இந்தியாவில் இருக்க கத்தார் எம்பாசி, அதே போல் கத்தாரில் இருக்க இந்தியன் எம்பாசி, அதுக்கப்புறம் மோஃபா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்லையும் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம வந்து சப்மிட் பண்ண முடியும். மெயினானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்.
ஸோ ஃபேமிலி விசா ரெக்குயர்மெண்ட்டில் மெயினானது ஒரு 6 மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கணும். ஸோ அது வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் படி ஒரு சில கேசஸ், அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அது வந்து கொஞ்சம் நெக்லிஜிபிள் இருக்குது, ஸோ அது வந்து நமக்கு தெரியாது. பட் ஆஸ் பர் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து ஃபேமிலி விசா அப்ளை பண்ணும்போது அது வந்து நம்ம வந்து வைக்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணும், இல்லைனா வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒருத்தர் வேலைக்கு வந்துட்டு ஒரு 1 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சே நம்ம வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. பட் ஒரு சில கேசஸில் பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 மந்த்ஸ் வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க, ஒரு என்ன சொல்கிறது ஒரு கன்செஷன் மாதிரி கொடுக்குறாங்க. பட் அதுக்கே வந்து நிறைய டைம் நம்ம வந்து அங்கே இருக்க கேப்டன் கிட்டலாம் போய் பேசணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. மினிமம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மினிமம் 6 மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கணும். ஸோ என்னோட ஒரு இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டைம் எக்ஸிட் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு மோர் தென் 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் ஒரு டைம் வந்து எக்ஸிட் ஆகிட்டோம், என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஜாப் போயிடுச்சு அப்படின்னு எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் திரும்பி வந்தோம். வந்து வந்து ஆக்சுவலாக ஸ்கூல் வந்து டிசிலாம் நாங்கள் வந்து வாங்காமல் போயிட்டோம் என்னோட பொண்ணுக்கு. ஸோ திரும்பி வரும்போது ஆர்பி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா அவங்களுக்கு ஆர்பி கிடைச்சிருச்சு. எங்களுக்கு நாங்கள் டிபெண்டன்ட்டில் வரும்போது அவருக்கு 6 மந்த்ஸ் சேலரி ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தான் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் வந்து ஒரு 2-3 டைம் ஒரு கேப்டன் கிட்ட போய் சொல்லியிருக்கோம், அது மாதிரி ஃபேமிலி இங்கே தான் இருந்தோம், ஸ்கூல் கூட டிசி வாங்கலை, நாங்கள் இன்னும் இதில் தான் இருக்குது, இது வந்து கொஞ்சம் ஓகே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு எங்களுக்கு வந்து ஒரு 4 மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஆர்பி இஷ்யூ பண்ணாங்க, ஃபேமிலி விசா கொடுத்தாங்க. ஸோ அதனால் ஒரு சில கேசஸ்க்கு அவங்க வந்து கன்செஷன் கொடுப்பாங்க. பட் நார்மல் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6 மந்த்ஸ் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. சில டைம் வந்து சரி ஓகே ஒரு 5 மந்த்ஸ் வைங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. பட் இதெல்லாமே நிறையா ஒரு நம்ம வந்து நடக்கணும். ஸோ ரிஜெக்ட் ஆகிடும், அகெயின் நம்ம போய் அப்ரோச் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எது சொல்லணும்னா அவங்க வந்து சில கன்செஷன் கொடுக்குறாங்க. ஸோ நார்மலாக 6 மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வரும் மஸ்ட். ரெக்குவயர் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட் கேட்பாங்க. அதாவது ஒரு ஸ்பான்சரோட ஒரு லேபர் கான்ட்ராக்ட், அதாவது ஜாப் கான்ட்ராக்ட் வந்து கேட்பாங்க. இன்னொன்று என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் தி எம்ப்ளாயர் சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. இது ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து காப்பி ஆஃப் தி எம்ப்ளாயர், அதாவது உங்களோட கம்பெனியோட கத்தார் ஐடி காப்பி வந்து கேட்பாங்க. டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து ஒரு NOC வந்து தேவைப்படும். ஸோ ஒரு ஸ்பான்சரோட ஒரு கம்பெனி, அதாவது உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை ஃபாதரோ ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு NOC சர்டிஃபிகேட் வேணும். அதாவது இந்த மாதிரி ஒரு சேலரி, இந்த டெசிக்னேஷனில் இருக்கார், இவரோட சேலரி இதான் அப்படின்ற மாதிரி அவங்க சேலரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி ஒரு சைன் பண்ணுவாங்க. நோ அப்ஜெக்ஷன் லெட்டர். ஸோ இது வந்து ஜாபு கிடையாது, இது ஃபேமிலி விசா அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு NOC சர்டிஃபிகேட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து டெனண்ட் அக்ரிமெண்ட், அதாவது நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு டெனண்ட் அக்ரிமெண்ட் காப்பி வந்து அட்டஸ்டேஷன் வாங்கணும். அதுவும் வந்து முனிசிபாலிட்டியில் போய் அட்டஸ்டேஷன் வாங்கி அதை தான். இது எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ டெனண்ட் அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக நீங்களே தங்கியிருக்கீங்க அப்படின்னா டெனண்ட் அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம முனிசிபாலிட்டி, அதாவது பலதியால் போயிட்டு இது வாங்கணும், அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு அதையும் வந்து அட்டாச் பண்ணணும். இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நம்ம போய் MOA சப்மிட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபேமிலி விசா வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும், அந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆனால் தான் நமக்கு வந்து ஃபேமிலி விசா வந்து ஓகே பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கவர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ தான் நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மினிமமானது அந்த சேலரி, அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷன், ஹவுசிங், இதெல்லாமே வந்து தேவை. ஸோ ஓரளவு எல்லாருக்கும் ஓரளவு நல்ல ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு குவரிஸ் இருக்குது இல்லை கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ், ஸோ சில பேருக்கு வந்து ஃபேமிலி விசானா என்ன, ஆர்பினா என்ன அப்படின்னு தெரியல. ஸோ புதுசாக வரவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து புதுசு தான். ஸோ நாங்கள் தான் விசாவில் வந்துட்டுமே, அதுக்கப்புறம் எதுக்கு ஆர்பி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் க்வெஸ்சன் கேட்குறாங்க. அதே போல் மெடிக்கல் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே எடுக்கணுமா அங்கே எடுக்கணுமா, கத்தாரில் எடுக்கக்கூடாது நம்ம இந்தியாவில் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ ஓரளவு இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. Thank you.